ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்புங்க. நல்லா குட்டி குட்டியாக வெண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு வாங்க என் ஸ்டைலில் வைக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகுளுத்த பருப்பு சேர்த்துக்கலாங்க. சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துறேங்க. புளி குழம்புக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த வெந்தயம் தான். அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துறேங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதையெல்லாம் நல்லா வந்து வணக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வணங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ சீக்கிரம் வெங்காயம் வந்து வணங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண வெண்டைக்காயை நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வணக்கி விடணுங்க. எண்ணெயில் நல்லா வந்து வணக்கி விட்டால் தான் அந்த வளவளப்பு தன்மை வந்து இருக்காது. இது மாதிரி வந்து வெண்டைக்காய் குழம்பு வைக்கும்போது இந்த வெண்டைக்காயில் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மூணு பல் பூண்டுங்க நல்லா மசிச்சதை வந்து போட்டுக்கலாம். அதோட அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்து இந்த வெண்டைக்காயிலேயே நல்லா வந்து வணக்கி விடணும். இது நல்லா வணங்கட்டுங்க, நம்ம அரைச்சிக்கலாம். மூணு தக்காளி சேர்த்துருக்கேங்க. கால் மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன் நான். அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேங்க. இப்போ தூள் ஐட்டெல்லாம் சேர்த்துக்கலாங்க. மூணு டீஸ்பூன் வந்து நான் மல்லித்தூள் சேர்த்துறேங்க. ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துறேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கோழி குண்டு சைஸ் வந்து நான் வந்து புளி சேர்த்துறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெயில் வந்து வணங்கிருச்சிங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து இந்த வெண்டைக்காயில் வந்து கிளறி விட்டுறலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வச்சிடலாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காயில் எல்லாம் அந்த சாந்து படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுருணுங்க. இப்போ அந்த சாந்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிருக்குங்க. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதெல்லாம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாங்க. காயெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் வணங்கினால கொஞ்சம் கூட வந்து கொழகொழப்பு தன்மையே இல்லை பாருங்கள். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மூடி போட்டு நல்லா வந்து மூடி வச்சிடலாங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் எடுத்தால் சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.